ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை என்ரூ ட்ராவல். இது பொன்னியின் செல்வன் எபிசோட் 25. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம போன எபிசோடில் அந்த ஊமை ராணி எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க கூட்டிகிட்டு போன இடத்துல நிறைய மாலுமிகள் இறந்து கிடந்தாங்க. அதில் கலபதி மட்டும் உயிரோடு இருந்தார். அதுக்கப்புறமா இளவரசர்கிட்ட அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு இறந்து போயிட்டாருன்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, இறந்து போனவங்களுடைய உடலை வந்து தகனம் பண்ணுறாங்க. அப்போ வந்து இளவரசர் துக்கம் தாங்காமல் அழறாரு. அப்போ கொடும்பாளூர் வேளார் வந்து சொல்கிறாரு, ஐயா இந்த துரோகிகளுக்காகவா நீங்கள் கண்ணீர் விடுறீங்க, இவங்கெல்லாம் இதுக்கு தகுதியானவங்களே இல்லை அப்படிங்கிறாரு. இளவரசர் இருந்துட்டு, அதுக்காக மட்டும் இல்லை, சோழ நாட்டுக்கு இப்படி ஒரு போதாத காலம் வந்துருச்சே நினச்சி தான் நான் வந்து கவலைப்படுறேன் அப்படின்றாரு. சோழ நாட்டுக்கு பழுவேட்டையர்களோடையே வந்து போதாத காலம் வந்துருச்சு, இப்போ வேறு தனியாக வரணுமா அப்படின்னு கேட்ட உடனே, அப்படி இல்லை சேனாதிபதி, கலபதியுடைய கட்டளையை மாலுமிகள் மீறுறது அப்படின்றது ரொம்பவுமே வந்து கெட்ட விஷயம், இனி என்னென்னலாம் வந்து சோழ நாட்டில் பயங்கர வேலைகள் நடந்துட்டுருக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து சேனாதிபதி ஏதோ சமாதானம் சொல்ல வராரு. அதை ஏற்க மறுத்த இளவரசர் வந்து, சேனாதிபதி அந்த மாலுமிகள் வந்து உங்ககிட்ட சேர்ந்தாங்கன்னா அவங்கள வந்து உங்கள் கூட நீங்கள் சேர்த்துக்க கூடாது, அவங்கள உடனே சிறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து பிரிய வேண்டிய காலம் வந்துருச்சு, நான் இங்கே இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, நான் முதல்ல போய் வந்தியத்தேவனை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ சேனாதிபதிக்கு அது பிடிக்கல. ஐயா என்னதான் இருந்தாலும் நீங்கள் அந்த தூதுவன் பேரில் காட்டுற அன்பு எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, அவன் எங்கே நீங்கள் எங்கே, அவனை போய் சிநேகிதன்னு சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா கொஞ்ச நாள் தான் பழகியிருந்தேன் அப்படின்னாலும் வந்து அவன் மேலே எனக்கு பூரண நம்பிக்கை வந்துருச்சு, அதுவும் இல்லாமல் நன்றி அப்படின்றது ஒன்று இருக்குது, சரியான சமயத்தில் செய்தி கொண்டு வந்ததுனால தானே வந்து என்னால் இப்போ உயிரோடு இருக்க முடியுது, யார் என்ன சொன்னாலும் சரி நான் அதை கேட்க போகிறதில்ல, கண்டிப்பாக நான் போய் அவனை பார்க்க தான் போகிறேன், அந்த படகுக்காரன் எங்கே அவனை கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ சேனாதிபதி இருந்துட்டு, ஐயா இந்த படகுல போயே நீங்கள் அந்த மரக்கலத்தை பிடிக்க போகிறீங்க, இது என்ன வேலை அப்படின்னு சொன்ன உடனே, எல்லாமே பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கன்னு தேடும்போது, அவன் பூங்குழலி அப்புறம் உமை ராணி மூணு பேரும் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறது தெரியுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட போகிறாங்க. இளவரசர் கிட்ட போகும்போது பூங்குழலி அழுதுகிட்டே ஆத்திரத்தோட அந்த படகுக்காரங்கிட்ட என்னமோ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவர் கிட்ட போன உடனே அந்த படகுக்காரன் ஓடி வந்து காலில் விழுந்து, ஐயா அவன் என்னை மன்னிச்சிடுங்க, நான் பணத்தாசையில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு அழுகிறான். அப்போ இளவரசர் இருந்துட்டு, ஐயோ இது என்ன புது பிரச்சனை, எனக்கு எல்லாருமா சேர்ந்து பைத்தியம் பிடிக்க வச்சுருவீங்க போல இருக்கே, பூங்குழலி இங்கே என்னதான் நடக்குது, தயவு செஞ்சு சொல்லு அப்படிங்கிறாரு. பூங்குழலி வந்து தயங்கி தயங்கி சொல்கிறான், இளவரசே இவ்வளோ நேரம் இதை சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுட்டு தான் நான் இதை சொல்லலை, இவன் என்னுடைய அண்ணன் தான், காசு காசப்பட்டு இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உங்களை கொல்ல வந்த அந்த ரெண்டு பாவிகளையும் இவன் தான் இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கான், அதுவும் இல்லாமல் மறுநாள் காலையில் வந்தியத்தேவனையும் அவங்களுடைய கப்பலுக்கு இவன் தான் வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அந்த படகுக்காரன் கெஞ்சிறான், ஐயா என்னை கொன்னுடுங்க, அவனுங்க இந்த மாதிரியான ஆளுங்கள்னு எனக்கு தெரியாமல் போச்சு, ஏதோ பணத்தாசையில் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து இளவரசர் திடீர்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, உன்னுடைய உயிர் வந்து இப்போ எவ்வளோ முக்கியம் தெரியுமா, நீ வந்து என்ன அந்த கப்பலுக்கு கூட்டிகிட்டு போகிற, அதுதான் நீ செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அந்த கடற்கரை ஓரமாக போய் அந்த படகுல ஏற போகும்போது கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த கப்பல் போகிறது அவங்க கண்ணுக்கு தெரியுது. அப்போ வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, சீக்கிரமாக போனால் பிடிச்சிடலாங்கும்போது சேனாதிபதி வந்துட்டு, பல நழுவி பாலில் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு, இது வந்து வந்தியத்தேவன் போன கப்பலே இல்லை, பல்லவன் பார்த்திபேந்திரனுடைய கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இளவரசர், அப்படின்னா நல்லதாக போச்சு, நானும் அவரும் போயே வந்து ஒன்றா தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ எல்லாருமே வந்து நாங்களும் உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொன்ன உடனே இளவரசர் இருந்துட்டு, தயவு செஞ்சு யாருமே வந்துடாதீங்க, பூங்குழலி நீயும் இங்கே இரு, நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போகிறாரு. இளவரசர் பின்னாடி திரும்பி பார்த்துட்டே போகிறாரு. அப்போது எல்லாரோட முகத்தை காட்டிலும் பூங்குழலுடைய முகம்தான் வந்து அவருடைய கண்ணுக்கு தெரியுது. இவர் தூரம் போக போக பூங்குழலுடைய முகம் வந்து அப்படியே கிட்ட வர்ற மாதிரி இருக்குது. இளவரசருக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்குது. ஆனால் அதுக்கப்புறமா இளைய பிராட்டி சொன்ன வார்த்தைகள் அவர் காதில் விழுகுது. வானதி உனக்காக இங்கே காத்துட்ருப்பா தம்பி, அதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் காதில் விழுந்த உடனே அவர் அப்படியே ஒரு நிமிஷம் வந்து விழிப்பு நிலைக்கு வராரு. இளவரசரை படகுல பார்த்த உடனே பார்த்திபேந்திரனுக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு. அவன் மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்தது. ஒருவேளை இந்த கப்பலை தான்
இளவரசர் தன்னை சிறப்பிடிக்க வந்த கப்பல் நினச்சிட்டு வராரோ அப்படியெல்லாம் மனசில் நினச்சிட்டு சாச்சா இருக்காது, வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இளவரசர் அந்த கப்பலுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே ரத்தின சுருக்கமாக இளவரசர் என்னென்ன நடந்ததோ அதையெல்லாம் சொல்லிட்டு அரேபியர்கள் போகிற கப்பலில் வந்தியத்தேவன் இருக்கிறான், அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு. பார்த்திபேந்திரனுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்தது. அதுக்கப்புறமா அதுக்கென்ன இளவரசே, தாராளமாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலபதியை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. அவர் இருந்துட்டு அது ரொம்ப சுலபமான காரியம் இளவரசே, இப்போ காற்று நமக்கு சாதகமாக தான் அடிக்குது, அதுவும் இல்லாமல் அந்த கப்பல் வந்து ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, எப்படி இருந்தாலும் கோடிக்கரைக்கு தானே போயாகணும், அதுக்குள்ளே நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு காற்று நின்றுது, நின்று ஒரு மாதிரி கப்பலே வந்து அசைவில்லாமல் ஒரே இடத்துல நிற்குது, ஒரே புழுக்கமாகவும் ஆயிடுச்சு. அப்போ இளவரசருக்கு இன்னும் கவலை அதிகமாகுது, வந்தியத்தேவன் என்ன ஆனானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ கலபதி கிட்ட கேட்குறாரு, இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கலபதி சொல்கிறாரு, ரொம்ப நேரம்லாம் இப்படி இருக்காது இளவரசி, வேறு எங்கேயோ வந்து சுழிக்காற்று உருவாக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இங்கே இப்படி புழுக்கமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வந்து காற்று கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சுழிக்காற்று வந்துச்சுன்னா கப்பலுக்கு அபாயம்தான் இல்லையா அப்படிங்கிறாரு. ஆமாம் கண்டிப்பாக நம்ம வந்து அதில் மாட்டாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஒருவேளை அவங்க அந்த சுழிக்காற்றில் மாட்டினாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, கண்டிப்பாக கஷ்டம்தான், ஒருவேளை கரை சேர்ந்துருந்தாங்கன்னா அதுலேருந்து அவங்க தப்பிக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் கப்பல் அதில் மாட்டுச்சுன்னா வந்து சுக்குநூறாக உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இளவரசருக்கு கண் முன்னாடி வந்தியத்தேவனுடைய குறுகுறுப்பான முகமும் அவனுடைய கலகலப்பான சுபாவமும் வந்துட்டு போகுது. உண்மையாலுமே வந்தியத்தேவனுக்கு என்ன மாதிரியான அபாயம் அங்கே ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த கப்பலில் இருந்தவங்கெல்லாம் இவனை வந்து ஒரு கட்டு கட்டி ஒரு மரக்கட்டி விட போட்டு வச்சுருந்தான், அதோடு நிறுத்தியிருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இருட்டு அறையில் வந்து இந்த தட்டுமுட்டு சாமான்லாம் போட்டு வைப்பாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு அறையில் இவனை கொண்டு போய் கடத்திடுறாங்க. அங்கே போன உடனே அவன் ரொம்ப நேரம் பேச்சற்று போயிட்டு ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்சவ மாதிரியே இருந்தான். நம்மளுடைய அவசர புத்தியால் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டமே, இது என்ன கப்பல், இவங்கெல்லாம் யாரு, இவங்களுக்கும் மந்திரவாதிக்கும் என்ன சம்பந்தம், நம்மளை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி கவலையோடு இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் கூட உயிர் வாழ்வோம் அப்படின்ற நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் இந்த நரகத்திலிருந்து தப்பிக்க ஒரு வழிகுடவா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுற்று முட்டும் பார்த்துட்டே இருந்தான். முதல்ல அவனுக்கு அங்கே கண்ணே தெரியல, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து தெரியுது. அப்போ அங்கே நிறைய ஆயுதங்கள் இருக்கிறதையும் பார்க்குறான். அவன் உடம்பத்தான் இறுக்கி கட்டியிருந்தாங்களே தவிர கைகளையெல்லாம் வந்து இறுக்கி கட்டல, சுலபமாக கழட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் கட்டியிருந்தாங்க. உடனே அவன் யோசிக்கிறான், கை கால் கட்டெல்லாம் அவுத்தரலாம், ஆனால் அவுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறது, இவங்களோட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க முடியுமா, அவங்கெல்லாம் பார்த்தா இவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, நம்மளும் இத்திரோண்டு இருக்கிறோம், அதுவும் இல்லாமல் அவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு நம்ம இந்த கப்பலை தான் வந்து கரை சேர்த்த முடியுமா, நமக்கு தான் கப்பலை ஓட்டுறதை பற்றியும் தெரியாது, இல்லை தண்ணியில் குதித்து தப்பிக்கலான்னா நீச்சலும் தெரியாதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் நேரம் ஆக ஆக வந்தியத்தேவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கலக்கமாகவே இருந்தது. ஏன் அப்படின்னா குடிக்க தண்ணி இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி புழுக்கமாக வேற இருந்தது. ஆனால் திடீர்னு கப்பல் ஆடாமல் நிற்கிறத வந்து பார்க்குறான். இதுக்கப்புறம் இங்கே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடும்போது அங்கே சில தேங்காய்கள் இருக்கிறத பார்க்குறான். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு கையெல்லாம் வந்து கை கட்டையெல்லாம் அவுத்து விட்டுட்டு அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. கையெல்லாம் வந்து கட்டிட்டு அங்கேயே வந்து படுத்துட்டான். அப்போ வந்து ரவிதாசனும் அவங்க கூட வந்து இன்னொருத்தனும் வராங்க. அவங்க வந்து இவங்ககிட்ட நக்கலா, என்ன தம்பி கடற்பயணமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்தியத்தேவன் இருந்துட்டு எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பேச முடியாமல் பேசுகிறான். அப்போது ரவிதாசன் கூட வந்த இன்னொருத்தனை அவன் ஒத்து பார்க்குறான். அப்போ அவன் கேட்குறான், என்ன தம்பி என்ன ஞாபகம் இல்லையா, மறந்துட்டியா, கடம்பூர் அரண்மனையில் குறவைக்கூத்துக்கு அப்புறம் தேவராளன் ஆட்டம் பார்த்தியல்ல, அதில் ஆடின தேவராளனே நான் தான், இப்போ வந்து துர்கை பலி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல நான் தான் அப்படின்னு ஒன்று, ஓ இப்போ ஞாபகம் வருது, நீ தான் அந்த தேவராளனா அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கேட்குறான். ஆமாம் நானே தான், அரச குலத்தை பலி கொடுக்கலான்னு தான் வந்தோம், அதுவும் முடியல, சரி அந்த வீர வைஷ்ணவனையாவது பலி கொடுத்துடலான்னு பார்த்தோம், அதுவும் முடியல, சரி கடைசியில் நீயாவது வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்தியத்தேவன் இருந்துட்டு, அப்படி நான் எதுக்காக தாமதிக்கிறீங்க, உடனே பலி கொடுக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து அவங்க ஏதோ உள்நோக்கத்தோடு வந்திருக்கிறது புரியுது. அப்போ ரவிதாசன் நேராக விஷயத்துக்கு வரான், தம்பி முதல்ல இந்த அரேபிய பிசாசுகளையெல்லாம் கொல்லணும், இவங்க நேராக கலிங்க நாட்டுக்கு வந்து கப்பலை கொண்டு போகிறாங்களாம்மா, கோடிக்கரையிலாவது அல்லது நாகப்பட்டினத்துலாவது இறக்கி விடுங்கன்னு சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க ஆறு பேர் இருக்கிறாங்க, பெரிய முரடர்களாக வேற இருக்கிறாங்க,
எங்களுக்கு இப்போ உங்களுடைய உதவி தேவைப்படுது. அவங்களில் மூணு பேர் தூங்குறாங்க, மூணு பேர் முழிச்சிருக்காங்க. முதல்ல மூணு பேரை வந்து கொன்னுட்டான், மிச்சம் மூணு பேர் தானே இருக்கிறாங்க, நம்ம ஆளுக்கு ஒருத்தரை சமாளிச்சிடலாம், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே அப்போ வந்தியத்தேவன் அதுக்கு ஒத்துக்கலை. சரி அப்படின்னா நீயும் இங்கே இருந்து செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தாமல் போகிறாங்க.